முதல்ல இங்க வந்து பஞ்சாங்கம் கணனம் எவ்வாறு அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட், ரெண்டாவது பஞ்சாங்கங்களை நம்பலாமா, இது ரெண்டாவது சப்ஜெக்ட். இந்த ரெண்டுல ரெண்டாவது சப்ஜெக்ட் தான் ரொம்ப அபூர்வமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நம்பலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்பலாம் நம்ப வேண்டாம் அப்படின்ற ஏதோ ஒன்று இருக்குன்ற அர்த்தம் இதில் புரியுது. இப்போ நம்ம பஞ்சாயத்தை நம்பவே வேண்டாம், சரி வச்சுக்கலாம். அப்படி இருந்தா நம்ம செய்ய போற காரியங்களுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு வேற வழி இல்லை, நம்ம இதை நம்பிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்திரம் ஏற்பட்டு போறது. அடுத்து பஞ்சாங்கங்கள் புரிந்து கொள்வது எப்படி அப்படின்ற சப்ஜெக்ட். முதல்ல பஞ்சாங்களை நம்பலாமா அப்படின்றது மனசுல வந்துட்டு பிற்பாடு பஞ்சாங்களை புரிந்து கொள்வது எப்படி என்பதை பத்தி கொஞ்சம் நிதானமா பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப பஞ்சாங்களை நம்புறதுன்றது, ஒருத்தர் பஞ்சாங்கம் வாங்குறார், வாங்கின உடனே பஞ்சாங்கத்தை பார்க்கிறார், பார்த்தவன் சாதாரணமா இருக்க மனுஷன் அந்த பஞ்சாங்கத்தை பார்த்த உடனே தனக்கு ராசிக்கு என்ன பலன் போட்டிருக்கு அப்படின்னா முதல்ல பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது சப்போஸ் ஒரு மிதுன ராசி வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து நல்ல பலன் எழுதியிருப்பார், உங்களுக்கு அஞ்சாமிரத்தில் குரு, ஏழாமிரத்தில் சனி, உங்களுக்கு வந்து நல்ல பொருள் பொருள் பூமிகள் வாகனங்கள் சொத்துக்கள் எல்லாமே வரும், குடும்பத்தில் சுகாரியங்கள் நடக்கும், சௌகரியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதில் எழுதியிருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவார். அடுத்தபடியாக ஆதாய விரதத்தை பார்ப்பார், அந்த ஆதாய விரதத்தில் அவருக்கு வந்து ஆதாயம் 14 விரயம் 2 அப்படின்னு போட்டு இருந்ததுன்னா இன்னும் சந்தோஷப்படுவார். 14 ரூபா வர்றது, 2 ரூபாய் செலவாகிறது, 12 ரூபா மிச்சப்படுறது அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு வந்து ரொம்ப உற்சாகம் வந்துடுது. ஆஹா, நமக்கு இவ்வளோ அந்த அளவுக்கு இருக்கு, நம்ம நினைக்கக்கூடிய காரியம் நடக்க போகிறது, ஆற்றுல குழந்தைக்கு கல்யாணத்தை பண்ண போகிறோம், கட்டடம் கட்ட போகிறோம், சொத்து வாங்க போகிறோம் அப்படின்ற ஒரு பூர்ண நம்பிக்கை ஏற்பட்டு மேலும் மேலும் அவன் சம்பாதிக்கிறதுக்கும் உற்சாகத்துக்கும் ஒரு வழி ஏற்பட்டு போகிறது. அடுத்து இன்னொருத்தர் பார்க்கிறார் வச்சுக்கோங்க, ஒரு மேஷராசி இல்லை வருஷவராசி, அவருக்கு வந்து பலன்கள் கொஞ்சம் குறைச்சலாக போட்டிருக்கு. ஆதாய விரயங்களை பார்த்தார்னா விரயம்ன்றது 14 ஆதாயம்ன்றது 2 போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் மனசில் என்ன வந்துடும், நமக்கு இந்த வருஷத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கு, நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் அவர் மனசில் வந்துடும். அவர்கள் என்ன பண்ணுவார், போன வருஷம் சிரமங்கள் இருந்தது, இந்த வருஷமும் சிரமமாக இருக்கு, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், பக்குவமாக போகணும் அப்படின்ற மாதிரி முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறதுக்கு ஒரு ஹேத்துவான முறையில் இந்த பஞ்சாங்கமானது உதவப்படுகிறது. அடுத்தது இன்னொன்று, வைதிகால் வாங்குறா யோசிக்கோங்க சாமி, யோசிக்கோங்க. அவன் என்ன பண்ணுறா, உடனே என்ன பண்ணுறா, வாங்கினோடனே குரு மௌட்டியம் சுக்கர மௌட்டியம் குஜ மௌட்டியம் இதெல்லாம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்து உபாகர்மாக்கள் சரியாக பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கா, விரதாதிகளை போட்டிருக்கா, திதிர் நிர்ணயங்கள் எல்லாம் போட்டிருக்கா அப்படிலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் பார்த்து அவருக்கு சந்தேகம் வந்தால் அடுத்து இன்னொரு அவருடைய ஃப்ரெண்டு வைதிகளை கேட்டு தெரிஞ்சுட்டு அதை நிர்ணயம் பண்ணிக்கிறான். அடுத்தாப்புல நிர்ணயம் பண்ணி அவளுக்கும் சந்தேகம் வந்துருக்குன்னா உடனே பஞ்சாங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான், நீங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கீங்களே, இந்த இடத்துல அதிதி தேதி போட்டிருக்கீங்க, இந்த இடத்துல சூரிய தேதி போட்டிருக்கீங்க, அப்படி இப்படி இதெல்லாம் எப்படி போட்டீங்க, இந்த விரதங்கள் எப்படி போட்டிருக்குன்னு இதெல்லாம் கேட்குறான். கேட்கும்பொழுது பஞ்சாங்க எங்களுக்கு வந்து அவள் வந்து வைதிகாரங்களை கேட்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்குது, பரவாயில்ல நம்ம பஞ்சாங்கத்தையும் வாங்கி படித்து அது சந்தேகங்களை கேட்குறாளே அப்படின்ற முறையில் சில ஒரு திருப்திகளை ஏற்பட்டு அதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி போகிறா கோவில் காரியங்களை பார்க்கும்போது அவள் பஞ்சாங்கத்தை வாங்கி அந்த கோவிலில் நடக்கக்கூடிய உற்சவாதிகள் பூஜா விவகாரங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவள் நிர்ணயம் பண்ணிட்டு பஞ்சாங்கத்தில் சரியாக இருந்தால் சரி, இல்லைனா அவளுக்கு தகுந்த மாதிரி சில இதெல்லாம் மாற்றி செய்துக்கிறான். இப்போது இந்த மாதிரிலாம் இதில் இருக்கு. இப்படி இருக்கும்போது அது இல்லாமல் நம்ம வந்து கர்மாக்கள் உண்டு, கர்ப்பாதான முகூர்த்தத்திலிருந்து விவாகம் வரையிலும் அதுக்கு நாள் சார்பங்களுக்கு நாள் விவாக அறிவிக்க சுமகூர்த்தங்கள் இந்த மாதிரி ஹோரைகள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் நம்ம எல்லா கர்மாவையும் செய்ய வேண்டியிருக்கு. இதெல்லாம் செய்யறதுக்கு பஞ்சாங்கம் அவசியம் தேவை.
பஞ்சாங்க இல்லைன்னா வேறு வழியில் இவனுக்கு செய்யவே முடியாது அப்படின்றது என்னுடைய கருத்து. பஞ்சாங்கம் முக்கியம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதோட இன்னொரு பெரிய விசேஷமான விஷயம், இந்த அக்ஷய திருப்தியான ஒன்று இருக்கு. அக்ஷய திருப்தியான்றது தங்கம் வாங்கிறதுக்காக தான் அப்படின்றது ஒன்று வந்திருக்கு. அதுக்கு பஞ்சாங்க தேவை. மற்ற இருந்தாலும் மாதவாடி கடையில் என்னைக்கு அக்ஷய திருப்தியா, 6 மாதத்துக்கு முன்னையா இந்த தேவையில் அக்ஷய திருப்தியான்னு போட்டு அதுக்காக செய்யணும் போடுறான். இப்படிலாம் இருக்கும்போது பஞ்சாங்கம் நமக்கு தேவையா தேவையில்லையான்றது நமக்கு தெரிஞ்சிடும். அவசியம் பஞ்சாங்கம் தேவை. நம்ம அடுத்தது கணிதம். கணிதத்தை பார்க்கும்போது பஞ்சாங்க நடிப்பது எப்படி? வாக்கிய பஞ்சாங்கத்தில் கத கலி இருக்கு. அதை வந்து 365 நாள், 15 நாளிகை, 30 வினாடி, 15 தப்பறை, இதால் பெருக்கு கலிசுத்த தினத்தை கொண்டு வந்துடணும். கலிசுத்த தினத்தை கொண்டு வந்து விட்டாலும் அந்த கலிசுத்த தினத்தை 7 வகுப்புத்தம்னா வரக்கூடியது அந்த சித்திர மாதம் 1 வாரம். அது சித்திரம் 1, அது வந்து மேஷ சங்கரமணம். அதில் நாயகியோ உன்னாடியோ வந்துடுறது. அந்த நாயகியோடு கூட 2 55 நாழிகை, 32 வினாடிகளை கூட்டணும்னா விரசம சங்கரமணம் வந்துடும். விரசமன்னா வையாசி மாதம் தரப்பு வந்துடும். அந்த மேஷ சங்கரமணத்திலேயே சித்திர மாதம் 1 தெரிஞ்சிடுறது, என்ன கிழமைன்னு தெரிஞ்சிடுறது. அதில் வந்து விஷய புண்ணிய காலத்தையும் எழுதிடுறோம். அடுத்தாப்புல நவநாயகர்ல அந்த சித்திரை 1 மந்திரியாக வருகிறார். இப்போ இதில் வந்து சூரியனுடைய பிரவேசத்தில் இத்தனை வந்துடுறது. ராஜான்றவர் அதே வருஷத்தில் வரக்கூடிய சைத்திர சித்த பிரதம வாராதிபதி ராஜாவாக வர்றார். அந்த மேஷ சங்கிரமணத்தோடு இப்போ சொன்ன 2 55 நாழிகி 32 வினாடி இதை கூட்டினா வருஷப சங்கரமணம் வரும். அது வையாசி மாத பிறப்பு. அது விஷ்ணுபதி, அந்த கிழமை வரக்கூடிய வாராதிபதி அர்காதிபதியாக வருகிறார். 2 வந்துடுறார். 3 அதே மேஷ சங்கரமணத்தில் 6 19 நாழிகி 44 வினாடி கூட்டினால் முதல்ல சங்கரமணமும் ஆணி மாத பிறப்பும் சதசீதியும் வந்துடும். மறுபடியும் 2 56 22 வினாடி கூட்டினால் கடக சங்கரவனமும் ஆடி மாத பிறப்பும் தட்சிணாயன புண்ணிய காலமும் வந்துடும். அந்த நாள் அந்த வாராதிபதி சசியாதிபதியே ஆகிறார். மறுபடியும் 6 24 33 வினாடிகள் கூட்டினால் சிம்ம சங்கரவனமும் ஆவணி மாத பிறப்பும் விஷ்ணுபதியும் அந்த கழகத்தை வந்த வாராதிபதி சேனாதிபதியாகவும் வருகிறார். மறுபடியும் 2 26 44 கூட்டினால் கன்னி சங்கரமணமும் புரட்டாசி மாத பிறப்பும் சடசீதியும் வருகிறது. அடுத்து 4 54 6 வினாடி கூட்டினால் துலா சங்கரமணமும் ஐப்பசி மாத பிறப்பும் துலா விஷு புண்ணியகாலமும் அந்த கிழமை வந்த வாராதிபதி பிரசாதிபதியாக வருகிறார். 6 44 33 கூட்டினால் விருச்சிக சங்கரவனமும் கார்த்திகை மாத பிறப்பும் விஷ்ணுபதியும் வரும். 1 18 37 கூட்டினால் தனுர் மாத சங்கரமணமும் மார்கழி மாத பிறப்பும் சடசீதியும் அந்த கிழமை வந்த வாராதிபதி தானியாதிபதியாகவும் வரும். 2 39 30 கூட்டினால் மகர சங்கரமணமும் தை மாத பிறப்பும் உத்தராயண புண்ணிய காலமும் அந்த கிழமை வாராதிபதி நரசாதிபதியாகவும் வருகிறார். 4 6 46 கூட்டினால் கும்ப சங்கரமணமும் மாசி மாத பிறப்பும் விஷ்ணுபதியும் வரும். 5 55 10 கூட்டினால் மீன சங்கரமணமும் பங்குனி மாத பிறப்பும் சடசீதியும் வரும். 1 15 31 கூட்டினால் அடுத்த ஆண்டில் மேஷ சங்கரமணம் வரும். அந்த ஆண்டில் அடுத்த வருஷம் வந்துடுறது. இந்த சித்திர மாசத்தில் இருக்கிறதுல 1 15 31 கூட்டினோம்னா அடுத்த ஆண்டு மேஷ சங்கரமா வரும். அது அடுத்த வருஷத்து சித்திர மாதம் 1 பிறப்பு.
திருவாரூர் நட்சத்திரத்தில் ரவி பிரவேசிக்கின்ற வாரத்தில் அதிபதி மேகாதிபதியாக கணிக்கப்படுகிறது. இப்போ சூரியனுடைய சங்கிரமணத்திலேயே நமக்கு எத்தனை கிடைக்கிறது பாருங்க, அதாவது கிழமை கிடைச்சிடுறது, மாதப்பிறப்பு கிடைச்சிடுறது, ஒரு மாசத்துக்கு எத்தனை தேதின்றது கிடைச்சிடுறது, நவநாகர்கள் கிடைச்சிடுறது, புள்ளிகாலங்கள் கிடைச்சிடுறது, இவ்வளவு முடிஞ்சு போச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சூரிய படத்திலிருந்து ஒவ்வொன்றும் எல்லாமே வந்துகிட்டே இருக்குன்றது புரிஞ்சிருது. இதுக்கு அடுத்தாப்புல சந்திரனுடைய ஸ்புடத்தை செய்யணும். அந்த சந்திரஸ்புடத்தை செய்தோம்னா அந்த சந்திர ஸ்புடத்திலிருந்து நட்சத்திரத்தை கணிச்சுடலாம். அந்த சந்திரஸ்புடத்திலிருந்து சூரியனுடைய ஸ்புடத்தை கழித்து வருந்த தொகை வைத்து திதியையும் கணிக்கலாம். அந்த சந்திரஸ்புடத்திலிருந்து சூரிய ஸ்புடத்தை கூட்டி வரக்கூடிய தொகையை வைத்து யோகத்தையும் கழிக்கலாம். இந்த மாதிரி இப்போ திதி வந்திருக்கு, வாரம், நட்சத்திரம், யோகம் இதெல்லாம் வந்திருக்கு. கரணம்ன்றது ஒரு திதிக்கு ரெண்டு கரணம். இப்ப நம்ம திதியை கணிச்சாச்சு, கணிச்சோம்னா அதுல பாதி பாதி யோகங்கள். இப்ப பஞ்சாங்கத்துல திதி, வார, நட்சத்திர, யோக, கரணம் இந்த அஞ்சு சேர்ந்தது பஞ்சாங்கம், இது எல்லாருக்குமே தெரியும். இந்த அஞ்சு இப்ப நம்ம கடகமா கணிச்சிட்டோம். அதன் பிறகு கலி சித்தம் முதல்ல போட்டுக்கோம். கலி சித்த தினம்னு வந்தது, அந்த தினத்தை வச்சு நவகிரகங்கள் சஞ்சாரங்களையும் நவகிரக சாரங்களையும் கணிக்கப்படுகிறது. அது இப்போ நமக்கு நவகிரக சாரங்கள், கிரக பயிற்சிகள், இப்ப பஞ்சாங்கம் எல்லாமே ரெடி ஆயிருக்கு. அதில் வரக்கூடியது அடுத்து அந்த சைத்திர சுத்தத்தில் சொன்னேன், முதல்ல ராஜா அப்படின்னு சொன்னேன். அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நாளில் சுத்த பிரதமை, சைத்திர சுத்த பிரதமை என்று வரக்கூடிய வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் இவர்களை வைத்து கந்தாய பலன்கள் நினைக்கப்படுகிறது. முதல் கந்தாயம், ரெண்டாவது கந்தாயம், மூணாவது கந்தாயம், நட்சத்திரத்துக்கெல்லாம் வரக்கூடியதெல்லாம் அது வந்துடுறது. அதுக்கும் ராஜா அங்கேயே சொன்ன சைத்திர சுத்த ராஜான்னு சொல்லியிருக்கேன். அந்த ராஜாவை வைத்து அந்த ராசியினுடைய ஆதாய விரயங்கள், ஒவ்வொரு ராசிக்கு எவ்வளவு ஆதாயம், எவ்வளவு விரயங்கள் அப்படின்றது பத்தி அதையும் நம்ம கணக்கு எடுத்துக் கொண்டு வருது. முக்கியமா இப்ப ஜெகஜாதகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப எல்லாருக்கும் ஒரு ஜாதகம் இருக்கு. அந்த மாதிரி இந்த வருஷப்பிறப்புக்கும் ஒரு ஜாதகம். அந்த ஜாதகம் வந்து மேஷ ரவி பிரவேசிக்கின்ற காலத்தை வச்சுதான் அந்த ஜாதகத்தை கணிக்கிறோம். அந்த ஜாதகத்துல வரக்கூடிய கிரகங்களின் ஸ்திதிகளை வைத்து தசா புத்தி அந்தரம் சூட்சமம் இதையும் வைத்து நவநாயகர்களையும் வைத்துதான் நம்ம பலன்களை சொல்லிட்டு இருக்கோம். என்ன பலன் சொல்றோம், மழை பெய்யறது, இடி இருக்கிறது, தேசம் தேச சுபிக்ஷமா இருக்கிறது, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு காரணம், அது ஒண்ணு முக்கியமான காரணம், அதை நம்ம நினைக்கிறோம். அதே போல சங்கராந்தியைக்கு நம்ம பொங்கல் பண்டிகைகளை கணிச்சு விடுறோம். இப்போ நம்ம இவ்வளவு கணிச்சு இருக்கோம். இவ்வளவு கணிச்சு எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, மேலே சில தினத்தின் யாவும் கல்பாதி, யுகாதி, மன்வாதி, சங்கராந்தி, மகோதயம், அர்த்தோதயம் முதலிய புண்ணிய காலங்களை தெரிந்து கொண்டு அந்தந்த புண்ணிய காலங்களில் செய்ய வேண்டிய தர்ப்பணாதிகளையும் செய்து விஷ்ணுவின் தசாவதார ஜெயந்தி, ஆழ்வார் ஆச்சாரிய திருநட்சத்திரங்கள், மத்துவாச்சாரிகள் புண்ணிய தினங்கள், 63 நாயன்மார்களின் குரு பூஜைகள், இது முதல விசேஷ கிரகங்களில் ஏற்பட்டவற்றை செய்ய வேண்டியதை செய்து மற்ற விரதங்களையும் அனுஷ்டித்து உச்சம்பான காலங்களில் செய்ய வேண்டியதை செய்து உஜ்ஜீப்பித்து இருப்பதே மனிதர்களுக்கென்று ஏற்பட்டப்பட்ட ஒரு கடமை. அவற்றை தெரிந்து கொள்ளவும் அவற்றை நிர்ணயம் செய்யவும் இந்த பஞ்சாங்கம் தேவைப்படுகிறது. இது இல்லைன்னா இதெல்லாம் நம்ம நிர்ணயம் செய்ய முடியாது. இது போக இந்த பஞ்சாங்கத்தில் இதர மதஸ்தர்களுக்கும் இப்படிப்பட்ட பிரயோஜனம் இருக்கும் பொருட்டு இதர மத விசேஷ திறன்களையும் தெரிந்து கொள்வதற்கு வேண்டியதும் பஞ்சாங்கத்தில் சேர்க்கப்பட்டு இருக்கின்றது. ஆகையினால இப்ப பஞ்சாங்கங்களுக்கும் உபயோகம் உபயோகம் இல்லை அப்படின்றது பூர்த்தியாக தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா நமக்கு பஞ்சாங்கம் தேவை. இந்த பஞ்சாங்கத்தை எல்லோரும் வாங்கி அனுஷ்டானம் செய்து இதை நம்ம கலாச்சார பிரகாரம் இதை காப்பாற்றணும்னு
உங்கள் எல்லாரும் நமஸ்காரம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம்.